Hi friends, welcome to Anbu Audios. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2.1 ஆம்பிளிஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 2.1 ஆம்பிளிஃபயர் வீடியோ எப்போ போடுவீங்கன்னு. அவங்களுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் நம்ம என்ன போட்டிருக்கோன்னு புரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபரில் போட்டிருக்கேன். வீடியோ எண்ணில் என்ன ஆஃபருங்கிறத பற்றி நான் சொல்கிறேன், ப்ரைஸும் நான் ரிவீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேட் பிளாக் வித் கிளாசி பிளாக் பேனல் போட்டிருக்கோம். டாப் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கிளாஸ் பிளாக்கும், டவுன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி மேட் பிளாக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல லுக்கிங்காக இருக்கும். ப்ரொஃபஷனல் டைப்பில் நம்ம கஸ்டமர் வேணும்னு கேட்டிருந்தனால இந்த மாதிரி போட்டிருக்கோம். உங்களுக்கு வேறு கலரில் என்ன கலரில் பேனல் வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கலர் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கலரில் இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கண்ட்ரோல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய கண்ட்ரோல் ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போட்டிருக்கோம். சப்வூஃபருக்கு தனி கண்ட்ரோலும் மாஸ்டருக்கு தனி கண்ட்ரோலும் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கீழே மேட் பிளாக் சைடில் இருக்கிற கண்ட்ரோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரௌண்டிங் பேஸ் ட்ரிபிள்னு இருக்கும். சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சப்போட கெயினருக்கு கொடுத்துருக்கோம். பேஸ் ட்ரிபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பேஸ் ட்ரிபிள் ஸ்டீரியோக்கான பேஸ் ட்ரிபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா வியூ மீட்டர் ஆட் ஆகாது. இந்த ப்ரைஸ்க்கு வியூ மீட்டர் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கஸ்டமரும் வியூ மீட்டர் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ் தான். நம்ம கஸ்டமர் ரெட் கலரும் க்ரீன் கலரும் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அதனால நம்ம இந்த காம்பினேஷனில் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்சைடு பார்ப்போம். இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் 24024 6 ஆம்பியர் ஹெச்டி ப்யூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மரோட சைஸை பார்த்திங்கனாவே தெரியும், ஃபுல்லி காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4700 மைக்ரோஃபாரட்ல 50 வோல்ட் ரெண்டு கெப்பாசிட்டரும் 6 ஆம்ப்ஸ் டையோடு நாலும் போட்டு பேர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அவுட்புட் வோல்டேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 வோல்டேஜ் வரும். நம்ம யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்புக்கு இந்த வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன பவர் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோன்னா 4-1-4-1 வந்து பார்த்திங்கன்னா 42-1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீரியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோக்கு ஒரு ஐசியும் மோனோக்கு சப்வூஃபருக்கு ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். அரவுண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கொடுக்கும். நீங்கள் தாராளமாக ஸ்பீக்கர்ஸ் வந்து 6 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 இன்ச்சு 10 இன்ச்சு டபுள் மேக்னெட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சில பேர் 12 இன்ச்சு யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, 12 இன்ச்சு வந்து ரெக்கமெண்ட் கிடையாது. 8-10 தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்தியோட சிங்கிள் ஐசி பேஸ்டு TL084 சிங்கிள் ஐசி பேஸ்டு சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டுவெல் சப்ளை சப்வூஃபர், நல்ல குவாலிட்டியான பஞ்சிங் விழுவும். நீங்கள் 10 இன்ச்சு நல்ல குவாலிட்டியான சப்வூஃபர் போட்டிங்கன்னா, பிராண்டட் சப்வூஃபர் போட்டிங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம 4-1-4-1 ஐசி வந்து மோனோ பண்ணி தான் சப்புக்கு போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு அரவுண்டு 70 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கிடைக்கும். அப்படிங்கும்போது நல்ல குவாலிட்டியான எஃபெக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கு, ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு முதலே சொன்ன மாதிரி 6 இன்ச்சு 8 இன்ச்சு யூஸ் பண்ணலாம். ஆடியோ கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரீ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கஸ்டமைஸ் ப்ரீ, நம்ம ஃப்ரெண்டு கிட்டே இருந்து நம்ம எடுத்திருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லெஃப்ட் ரைட்டுக்கு ரெண்டுக்குமே எக்ஸ்ட்ரா கெய்னர் கொடுத்துருக்காங்க. கெய்னர் வைக்காமையே ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கு. கெய்னர் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வாய்ஸ் அதிகமாக வேணும்னா மட்டும் நீங்கள் கெய்னர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருக்கேன். யூடியூப்பில் போட்டால் காப்பிரைட் வருதுன்னு ஒரு ஃபுல் சாங்கை வந்து நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4500 ருபீஸ் வரும். ஆடி ஆஃபருக்காக நம்ம 4500 ருபீஸ் போட்டிருக்கோம். பேனல் வேணுன்னா உங்களுக்கு எந்த பேனல் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேனலுக்கு சார்ஜ் வரும். ஆம்பிளிஃபயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4500 ருபீஸ் வரும். இதுதான் இந்த ஆம்பிளிஃபயர் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு வேணுன்னா ஆர்டர் பண்ணிடுங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோலேயே இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஃபோட்டோஸ் கேட்காதீங்க. A to Z எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. தேவைப்பட்டால் கீழே ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்பிளிஃபயரோட டெஸ்டிங் வீடியோ நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆம்பிளிஃபயர் தேவைன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி பாருங்கள். இனி நம்ம ஆடி மந்த் ஆஃபர், நெக்ஸ்ட்டு எல்லா கேட்டகரியிலையும் ஆஃபர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.